ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜனாக சேனல் நான் உங்கள் ஃப்ரெண்ட் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் ஒரு மூவி டெலிடெட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் அர்ன் மேனோ அவங்களோட சூட்டை சேஞ்ச் பண்ணி போட்டுருக்காங்க அதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் அந்த சீனே மொத்தமாக டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ அப்கமிங் மூவியில் இதை பற்றி சொல்ல போகிறாங்க இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜயகுலப்பாளம் இந்த அப்கமிங் டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ மூவி பார்த்திங்கன்னா இல்லைனாலும் இந்த படம் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மல்டிவெர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில ஸ்கேரிசன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் பார்த்திங்கனா நம்ம நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் அதிகமாக பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அயின்மெண்ட் விட்ட போடுறது இந்த சீனை பார்த்திங்கன்னா இன்ஃபீல்டுவேர் மூவிலே பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த சீனை டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இது எதுக்கு டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அவங்க சொல்லவே இல்லை ஸோ இன்ஃபீல்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக டோனி ஸ்டார் நமக்கு நானோடெக்ஸ் சூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட் சூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டு தான் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூட்டு இருந்துச்சு ஆனால் அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் அந்த சூட்டாக போட்டிருந்துருக்காரு ஆனால் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த சீனை டெலிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நம்ம ஸ்பைடரு மேனும் டோனி ஸ்டார்க்கும் தான் போய் டாக்டர் செஞ்சு எபோனமாக கிட்ட வந்து காப்பாற்றுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம டோனி ஸ்டார்க்கு அவரோட ஆர்ம சூட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் செஞ்சுக்கிட்டே அனுப்பி வச்சிருக்காரு அதாவது அயன்மேன் திரும்பிய பார்த்துருப்பீங்க அதாவது வில்லனை எப்படி நம்ம டோனி ஸ்டாருக்கு அவரோட ஆர்ம சூட்டை அனுப்பி அந்த வில்லனை கொண்டாரோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கனா நம்ம டோனி ஸ்டாருக்கு அவரோட ஆர்ம சூட்டை டாக்டர் செஞ்சுக்கிட்டே அனுப்பி வச்சிருக்காரு அந்த ஆர்ம சூட் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த ஃபகமோட்டோ மட்டும் கவர் பண்ணாமல் அது மட்டும் சென்டராக விட்டு மற்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்சுக்கு டோனி ஸ்டார்க்கோட சூட்டே கிடச்சிடுது ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்சுக்கு டோனி ஸ்டார்க்கோட சூட் கிடச்சி அவர் வந்து அயன்மேஜாக மாறிடுறாரு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா படத்தில் காட்டவே இல்லை ஆனால் ஆர்ட் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேர்ஞ்சு வந்து அயன்மேன் சூட்லையோ நம்ம டோனி ஸ்டாருக்கு வந்து டாக்டர் செஞ்சோட க்ளாக் ஆஃப் லிமிடேஷன் சூட் இருக்கிற மாதிரியும் கான்செப்டாக மட்டும் காமிச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீன் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி வந்து டாக்டர் செஞ்சோட க்ளாக் ஆஃப் லிவிடேஷன் சூட்டை போட்டுருந்துருக்காரு ஆனால் அந்த சீனை பார்த்திங்கன்னா எதுக்கு படத்தில் டெலிட் பண்ணாங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கு அன்மனோட சூட் கிடச்சிருக்கு ஸோ காமிக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஈவெண்ட் நடந்திருக்கு காமிக்ஸில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கு இதே மாதிரி அயன்மேன் சூட் கிடச்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அயன்மேஜ் மாறி இருக்காரு ஸோ எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சீனை ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரீசன் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து அயன்ஸ்பைட்டர் சூட்டை காட்டுறதுனால இந்த சூட்டை காமிச்சோம்னா அயன்ஸ்பேட்டர் சூட்டை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த சீனை வந்து டெலிட் பண்ணியிருக்கலாம் ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட் வந்து ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சீனை டெலிட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக அந்த சூட் தேவைப்படும் அப்படிங்கிறத யோசித்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீனை டெலிட் பண்ணிருக்கலாம் இந்த ரெண்டு ரீசனில் ஏதோ ஒரு ரீசனாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டு ரீசனில் எதுவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம மற்ற ஹீரோஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோமோ சொல்லியிருக்காங்க அதாவது மற்ற ஹீரோஸ் எல்லாருமே ஆல்ட்ரேட் டைம்லேருந்து வந்த ஹீரோஸ் ஸோ அந்த ஆல்ட்ரேட் டைம்லேருந்து வந்த ஹீரோஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காட்ட போகிறமோ சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அவஞ்சஸோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ அப்படி காமிசாக இருந்ததாக பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் அயன் அயன்மேஜாக பார்க்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் மில்லனாக வரப்போகிறதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த டாக்டர் டூ மில்லனில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனு ரீஸ் நடிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பட வர வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பற்றியும் இந்த தேதியை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் டாக்டர் செஞ்சு ஆயிடுமெஞ்சா பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா அப்போ அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் ஹாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை டே வேறு டீட்டல்ஸ் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் எவன் சைனிங் ஆஃப் டாடா பாய் அண்ட் சி யூ